இளங்கோ குமரவேல் அவர் வந்து ஒரு ஆக்டராக தெரியும், ஒரு ரைட்டராக தெரியும். பர்சனல் லைஃப்பில் அவர் எப்படி, அவரோட ஃபேமிலி, அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார். எல்லாரையும் மாதிரி நானும் ஒரு சாதாரண ஆள் தான். என் ஒய்ஃப் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு, இட்ஸ் லவ் மேரேஜ். ஐ ஹவ் ஒன் டாட்டர். அவங்க இப்போது காலேஜ் முடிச்சுட்டு ஷீ இஸ் டூயிங் அ ப்ராஜெக்ட்ஸ். என் ஒய்ஃபும் ஒரு ரைட்டர், அவங்க அட்வர்டைசிங் ரைட்டர். அப்படி தான் நாங்கள் மீட் பண்ணோம். நான் சென்னை தான், சென்னையில் தான் நான் பிறந்து வளர்ந்தது, படித்ததெல்லாமே இங்கே தான், ஸ்கூல் எல்லாமே. அண்ட் சார், பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற மிகப்பெரிய நாவலை திரைப்படமாக மாற்றுறதே ஒரு ஆகப்பெரிய சவால். பொன்னியின் செல்வன் நாவலை கரைச்சி குடித்த ரசிகர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்தியாவின் டாப் இயக்குனர் மணிரத்னம் சாருடைய கனவு திரைப்படம், பல உச்ச நடிகர்கள், பல கோடி ரூபாய் பட்ஜெட், பான் இண்டியா இப்படின்னு பல முக்கியத்துவங்கள் நிறைஞ்சிருக்கு. இதுக்கு மத்தியில் ஒரு திரைக்கதை எழுத்தாளராக நீங்கள் சந்தித்த சவால் பற்றி சொல்லுங்கள் சார். சவால் அப்படின்றத விட ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருந்தோம். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம எங்கேயும் போய் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை எதிர்க்க உட்காந்துருக்கிறது வந்து மணிரத்னம். நான் காலேஜ் படிக்கிற காலத்துக்கு முன்னாடிலேருந்து அவர் படம் எடுத்துன்னு இருக்கார். அவர் இதை ரெண்டு வாட்டி எழுதி எல்லாம் பண்ணிட்டு தான் அவர் உட்காந்துருக்கார். ஸோ எனக்கு அந்த மாதிரி சவால்களாக தோணலை. இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கூட போக முடியும் அப்படி தான் நான் நினச்சேன். அது அந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் எழுத ஆரம்பிக்கிற அதே காலகட்டத்தில் இந்த லொக்கேஷன்ஸ் பார்க்குறது ஒரு சைட், காஸ்ட்யூம்ஸ் எப்படி இருக்கும் ஒரு சைட், ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் ஒரு சைட், இப்படி மொத்த டீமும் வேலை பார்த்துட்டே இருந்தது. அது ஏன் சாத்தியமாச்சுன்னா அயராத உழைப்பு, எல்லோருடைய உழைப்பு. அது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிவா, அவங்கெல்லாம் வந்து இங்கே என்ன நடக்கு, இப்போ ஒரு சீன் எழுதி அங்கே போகிறதுக்குள்ளே அவங்க வேறு இதுக்கு பண்ணி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, இதை இன்க்ளூட் பண்ணி அதுக்கான இது நேரம் அப்படின்னு அவங்க போட்டுகிட்டே இருந்தாங்க ஷெட்யூல். அதனால தான் இங்கே ஒரு தவறு நடந்தால் அது எங்கே பாதிக்குன்ற லெவலுக்கு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு நடுவில் இயக்குனர் கேட்குறது எப்படி கொடுக்கறது, இப்படி எல்லோரும் சேர்ந்து உழைச்சதுனால தான் அது சாத்தியமாச்சு. அது வந்து அஃப்கோர்ஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் மணிரத்னம். அவர் கேட்குறதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க வேலை பார்த்தாங்க. யாரும் வந்து தன்னை நிறுத்திக்காமல் அப்படி வேலை பார்த்தது தான் இதனுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். அண்ட் சார், திரைக்கதை அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து வேறுபாடாக இருந்தது. கண்டிப்பாக பெரிய படம் அப்படிங்கிறதுனால எதை வச்சுக்கலாம், எதை தூக்கலாம் அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிருக்கோம். அந்த டிஸ்கஷன் பற்றி சொல்லுங்கள் சார். நல்ல கேள்வி. ஆக்சுவலாக குழந்தை ஜோதின் நாங்கள் எடுத்தோம், அதை வைக்க முடியல, நேரம் இதை இல்லாததுனால அதை வைக்க முடியல. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் எழுதணும். எழுதும் போது அடுத்த காட்சிகள் வர வர இந்த காட்சி தன்னால் வெளியே போயிடுது. ரொம்ப நல்ல சீன், எனக்கு அவர் எழுதுனதில் ரொம்ப பிடிச்ச சீன்லாம் வெளியே தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன், முதல் பகுதியை பொறுத்து மட்டும். அது அவரே சொன்னார், என்ன சார் நல்லா இருக்கு இதை வைக்கலாமே, இல்லை அந்த வேகத்தில் போகும்போது இது நிற்கும்னு எனக்கு தோணலை, இப்போ வேணால் இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம். அது தன்னால் போயிடுது. அது போகும்போது நம்மளும் வந்து அந்த முடிவுக்கு வந்துடுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு சிந்தனை போயிருக்கு அதை ஒட்டி எது தேவைன்னு. இப்போ மணிமேகலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கேள்வி. அது ஏன்னா மணிமேகலை வந்து 99 நான் எழுதும் போதே பிளேயில் இல்லை, நான் அதை வைக்கலை. ஏன்னா அந்த கேரக்டரை கொண்டு வர முடியாது. ஏன்னா அங்கே அவங்க முதல்ல கடம்பூரில் இருப்பாங்க, ஒரு சின்ன அறிமுகத்தோடு போயிடும். அவங்க மனசில் வந்தியத்தேவன் இருப்பார். திருப்பி கடம்பூரில் இந்த கொலை சதி நடக்கும்போது தான் அவங்க வருவாங்க. அப்போது இந்த சதி முக்கியமாக, அந்த ஒரு உறவு முக்கியமானு பார்த்தீங்கன்னா சதி தான் முக்கியம். அப்போது அங்கே வர முடியாத கேரக்டர் இங்கே வந்து அறிமுகப்படுத்த அவசியம் இல்லை, அதை நம்மளே விட்டுடலாம். அது சொல் வடிவத்தில் வரும். உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா அப்படின்னு குந்தவை கேட்பாங்க படத்தில், அது வந்து நாவலில் கிடையாது. அந்த தொடர்பு இப்படி தான் வரும். மணிமேகலையே கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்ற ஒரு தொடர்பு இந்த ஒரு வார்த்தையில் வந்து தான் நிற்கிது. அதுக்கு பின்னாடியும் அவ்வளோ சிந்தனை போயிருக்கு. அதுதான் விஷயம். மணிரத்னம் சாரே சொல்லியிருந்தாரு, 5 volumes இருக்கிற புக்கை வந்து நான் ஒரு 6 மணி நேரம் படமாக தான் பார்க்குறேன், பாட்டு 1 அண்ட் பாட்டு அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லா விஷயத்தையுமே பார்த்து மக்களுக்கும் புரிகிற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சில கவனங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனாலே என்னவோ நல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் இருந்தது. ஒரு சில சீன்ஸ் வந்து இல்லைனாலும் அதனுடைய கதை வந்து அம்சம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதில் யாரும் இன்னும் சொல்லாத ஒரு விஷயம், அந்த நாவல் பார்த்தீங்கன்னா பாதாள சிறையில் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருக்கு இந்த இவங்களுடைய சோழர்களை பற்றிய பல மர்மங்கள் உண்மைகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்காகவே அவரை பாதாள சிறையில் வச்சுருப்பாங்க. அது மூலமாக பல உண்மைகள் வெளியே வரும். மணிரத்னத்துடைய என்ன சொல்கிறது, அந்த நுட்பம் என்னென்னா அந்த கேரக்டரை தூக்கி வெளியே வச்சார்.
அவனை கைது பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. ஒருவேளை கைது பண்ணதுக்கு முன்னாடி அவன் வெளியே இருந்தா அப்படின்னு அவனை வெளியே கொண்டு வந்திருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. திரைக்கதை கதை சொல்வதற்கும் அது ரொம்ப உதவியாக இருந்தது. அதுதான் அவருடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது இந்த மொத்த ப்ராசஸில் நடந்த ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் ஃபார் மீ. சார், அந்த கல்கி அவருடைய பொன்னியின் செல்வன் வந்து புனைவு தான் அப்படின்னு அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மளுடைய பல ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உண்மையாலுமே சோழா அவர்களுடைய வந்து வரலாறு தான் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பார்வையில் இதில் எது உண்மை எது கற்பனை அப்படின்னு நீங்கள் ரேஷியோ போட்டீங்க அப்படின்னா எப்படி சார்? உங்கள் கேள்வியிலேயே நீங்களே கேட்டு பதிலும் சொல்லிட்டீங்க. கல்கி அவர்களே புனை கதைன்னு சொன்ன பிறகு இதில் எவ்வளோ வரலாறு எவ்வளோ இதுன்னு கிடையாது. அவர் அழகாக வரலாற்று புனைவு, அது அவரே எழுதியிருக்கார். அதை மீறி இளைஞர்கள் அப்படி கருதுவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தவறு. மற்றதெல்லாம் தேடி படிக்கிறவங்க இதை தேடி படிக்கலான்னு தான் எனக்கு தோணுது. நம்ம வரலாறு தானே, தேடி எதுக்கு ஆதாரம் என்ன கல்வெட்டுன்னு கேட்டால் கொட்டி கிடக்க தகவல். இதை பற்றி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பேசித்தானே இருக்காங்க. அது கேட்டால் முடிஞ்சு போச்சு. அவரே சொல்லிட்டார் கல்கி. அதுக்கப்புறம் ஏன் நம்ம அதை பற்றி பேசணும்? இது வரலாற்று புனைவு, அவ்வளோதான். இன்னும் டீட்டெயிலாக பார்த்தா நம்மளும் கற்றுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும். நானும் சொன்னேன்னு இல்லாமல். கண்டிப்பாக சார். ஏன்னா உங்கள் உள்ளங்கையில் இருக்க எல்லாமே சொல்கிற விஷயத்தில் கவனம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அண்ட் சார், தமிழ்நாட்டில் நிறைய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க, சோழ மன்னர்களுக்கு மட்டும் ஏன் சார் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? இன்னும் அவங்க முதல் முதல்ல கடல் கடந்து போனவங்க. கண்ணுக்கு இருக்க தஞ்சை பெரிய கோயில், இந்த பிரம்மாண்டங்களை அங்கே நிறுவினதுனாலையும் அவங்களோட ரீச், கங்கை கொண்ட சோழன் அவர், ராஜேந்திரன் கடாரம் கொண்டவர், கிட்டத்தட்ட மலேசியாவோட ஃப்ரண்ட் போஸ்டன் முழுக்க பிடிச்ச சுமத்ரா மட்டும் போயிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால நம்மளுடைய தமிழ் அடையாளமாக நம்ம அதை கருதுறோம். இதுக்கு இணையாக மதுரையிலையும் இருக்குது. வீரபாண்டியன்லேருந்து மாரவர்ம சுந்தர பாண்டியன் கதைகள் எல்லாருக்கும் எல்லாருக்கிட்டையும் அந்த கதைகள் இருக்கும். ஸோ இதை கல்கி எடுத்து ஆண்டதுனால அது இன்னும் பெருசாகிடுது.